thank you சாந்தி அனைவரையும் பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் புரட்டாசி மாதத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் புண்ணியம் நிறைந்தது புரட்டாசி மாதம் என்பார்கள் ஸ்ரீ நாராயணருக்கு உகந்த மாதமாக அவரை வழிபடுவதற்கு உரிய மாதமாக புரட்டாசி மாதம் போற்றப்படுகிறது தமிழ் மாதங்களில் ஆறாவதாக இருக்கும் மாதம் புரட்டாசி மிகவும் தெய்வீக தன்மை நிறைந்த மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுகின்றது புரட்டாசி மாதம் வந்ததும் பலரும் விரதம் மேற்கொள்ள தொடங்குவார்கள் இந்த மாதத்தில் அசைவம் முதலான உணவுகளை பெரும்பான்மையான பக்தர்கள் தவிர்க்கிறார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் உண்ணா நோன்பிருந்து ஸ்ரீ நாராயணரை தரிசனம் செய்வது பக்தர்களின் வழக்கம் ஆகவே புரட்டாசி மாதம் புண்ணியம் நிறைந்த மாதமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதத்திலும் சில நாட்கள் விரத நாட்களாக இருப்பது வழக்கம் ஆனால் புரட்டாசி மாதத்திலோ சனிக்கிழமை விரதம் நவராத்திரி விரதம் என மாதம் முழுவதும் விரதமும் திருவிழா கோலமாகத்தான் இருக்கிறது புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பதாலும் புரட்டாசி சனிக்கிழமைக்கு உள்ள முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் விரிவாக பார்ப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமையில் விரதமிருந்து இருந்து நாராயணரை வணங்குவார்கள் அப்படி விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமையில் விரதம் இருந்து பூஜை செய்து வழிபடுவதோடு முடிந்த அளவிற்கு அன்னாதானம் செய்தால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிடைக்கும் ஸ்ரீநாராயணரின் அருள் கிட்டும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அந்த வகையில் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிகவும் பழமை வாய்ந்ததும் மகத்துவம் மிகுந்ததுமாக கருதப்படுகிறது எனவேதான் புரட்டாசி மாதத்தை விரத மாதம் என்றும் அழைப்பார்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கென ஒரு விசேஷம் இருக்கிறது புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு கதையை நாம் இப்போது கேட்கலாம் ஸ்ரீ நாராயணருக்கு உரிய திருத்தலங்களில் திருப்பதி கோயில் மிகவும் உயர்வானதாகக் கருதப்படுகிறது இங்கு பீமன் என்ற குயவன் வாழ்ந்து வந்தார் அவர் ஸ்ரீ நாராயணரின் மிக தீவிர பக்தனாக இருந்தார் அவர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்துக் கொண்டார் ஆனால் மிகவும் ஏழையான பீமன் விரதம் என்பதற்காக கோயிலுக்கு செல்லக்கூடிய சூழல் இல்லாமல் எப்போதும் பானை போன்ற மண்பாண்ட பொருட்களை செய்து வந்தார் அப்படியே கோயிலுக்கு சென்றாலும் பூஜை செய்யத் தெரியாது இந்நிலையில் கோயிலுக்கு போக நேரம் இல்லாததால் பெருமாளையே இங்கு அழைத்து வந்துவிட்டால் என்ன என எண்ணினார் அதனால் அவர் களிமண்ணால் ஒரு ஸ்ரீ நாராயணன் சிலையை செய்தார் ஆனால் அவரை பூஜிக்க பூக்கள் வாங்கக்கூட பீமனிடம் பணமில்லை அதனால் தினமும் தன் வேலையில் மீதமாகும் சிறிதளவு களிமண்ணை வைத்து பூக்களை செய்து வந்தார் அப்படி செய்த பூக்களை கோர்த்து மண்ணால் ஆன பூமாலையாக செய்து ஸ்ரீ நாராயணருக்கு அணிவித்தார் அதே சமயம் அந்த நாட்டை ஆண்ட அரசன் தொண்டைமானும் பெருமாளின் தீவிர பக்தன் அவர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் கோவிலில் தங்க பூமாலையை நாராயணருக்கு அணிவிப்பார் அப்படி அவர் ஒரு வாரத்தில் ஸ்ரீ நாராயணருக்கு தங்க பூமாலை அணிவித்தார் மறுவாரத்தில் சென்று பார்க்கும்போது தங்க பூமாலைக்கு பதிலாக களிமண்ணால் செய்யப்பட்ட மாலை ஸ்ரீ நாராயணர் கழுத்தில் இருந்தது இதை பார்த்ததும் அங்குள்ள கோயில் அச்சகர்கள் பராமரிப்பாளர்கள் மேல் சந்தேகம் அடைந்து குழப்பத்தில் ஆழ்ந்தார் அவர் கனவில் தோன்றிய ஸ்ரீ நாராயணன் குயவனின் பக்தியால் அவனின் களிமண் மாலையை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் குயவனுக்கு தேவையான உதவியை செய்யுமாறு அரசனிடம் கூறினார் ஸ்ரீ நாராயணரின் ஆணைப்படி குயவன் இருக்கும் இடத்திற்கு சென்ற அரசன் அந்த பக்தரை கௌரவித்தார் என்பதாக இந்த கதை முடிகிறது இவ்வாறு புண்ணிய மிகுந்த புரட்டாசி மாதம் முழுக்க பல விரதங்கள் வழிபாடுகள் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது உணவு கட்டுப்பாட்டுடன் தெய்வத்தை மனதில் நிறுத்தியிருக்கும் விரதங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் அருமருந்து இவ்வளவு மகிமைகளையும் மகத்துவத்தையும் பூஜைக்கும் உரியவரான ஸ்ரீ நாராயணன் எப்படி இவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தார் அவர் வாழும் உலகமாகிய ஸ்வர்க்கத்திற்கு நாம் எப்படி செல்ல முடியும் நாம் எவ்வாறு அந்த ஸ்வர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம் முதலில் நாம் ஸ்ரீ நாராயணர் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ நாராயணர் ஸ்வர்க்கத்தின் மகாராஜன் ஆவார் ஸ்வர்க்கம் என்பது வர்ணனை செய்ய முடியாத உலகம் அத்தனை சுகங்களும் அத்தனை வளங்களும் நிறைந்த தங்க மாளிகையும் பூத்துக்குலுங்கும் வண்ண வண்ண வாசம் வீசும் மலர்களும் தென்றல் காற்றை வீசும் இயற்கையும் சாரும் சத்தும் நிறைந்த பழங்களும் அப்பப்பா எத்தனை அழகு நிறைந்த உலகம் அங்கு வாழ்ந்திருந்த அனைவரும் தேவர்களாக தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்களாக இருந்தனர் ராஜாவை போல பிரஜைகள் அனைவரும் மிகவும் சுகம் நிறைந்தவர்களாக ஆரோக்கியம் செல்வம் தூய்மை மகிழ்ச்சி அனைத்தும் நிறைந்து வாழ்ந்தனர் அவர் உலகத்தின் மகாராஜா அவதற்கு கண்டிப்பாக படிப்பை படித்திருக்க வேண்டும் அவர் யாரிடம் பாடம் பயின்றார் என்றால் அவரின் முன் ஜென்மத்தில் பகவான் சிவனிடம் கீதையின் ஞானம் பயின்றார் அந்த உத்தம கீதை ஞானத்தினால் அவர் உலகின் மகாராஜாவாக பூஜைக்குரியவராக பதினாறு கலைகள் நிறைந்தவராக மாறினார் அதனால் இன்றும் மக்கள் அவரை வணங்குவதோடு விரதமும் மேற்கொள்கின்றனர் உண்மையில் விரதம் இருத்தல் என்றால் வீணானவற்றை தவிர்த்தல் என்று அர்த்தம் விரத காலங்களில் அசைவ உணவை தவிர்க்கின்றனர் சைவ உணவை உட்கொள்கின்றனர் உண்மையில் வீணான எண்ணம் என்ற அசைவ உணவையே நாம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் வீணான எண்ணம் முதலில் மனதில் எழுகிறது பிறகு அது செயல் வடிவமாக மாறுகிறது அதாவது காரியத்தில் வருகிறது வீண் பேச்சு வீண் நடத்தை அனைத்திற்கும் ஆதாரம் மனதில் தோன்றும் வீண் எண்ணமே ஆகும் தான் சொல்லப்படுகிறது எப்படி அன்னமோ அப்படி எண்ணம் என்று அதனால் ஸ்ரீ நாராயணரை நினைவு செய்யும் இந்நாட்களில் நாம் ஸ்ரீ நாராயணர் போல சம்பூர்ண நிர்விகாரி அதாவது விகாரம் என்றால் என்னவென்றே அறியாதவராக வீணானது அனைத்தையும் விட்டுவிடும் விரதம் எடுக்க வேண்டும் தூய்மையான எண்ணம் என்ற சைவ உணவை மட்டும் நாம் உண்போம் என்ற உறுதி எடுக்க வேண்டும் ஸ்வர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் இரட்டை அகிம்சாவாதிகளாக மனம் உடல் இரண்டாலும் இம்சை தராதவர்களாக தேவர்களாக வாழ்ந்தார்கள் அங்கு சிங்கமும் மானும் ஒரே ஓடையில் தண்ணீர் குடிக்கும் அதன் நினைவார்த்தமாக புரட்டாசி மாதம் அசைவ உணவை தவிர்க்கின்றனர் ஸ்ரீ நாராயணரை நினைவு செய்யும் இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் அவரிடம் உள்ள தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வர வேண்டும் அவரை போல குணம் நிறைந்த தேவதையாக மாற முயற்சி செய்ய வேண்டும் ஆகையால் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்ரீ நாராயணரை நினைப்பதோடு அவரின் ஒவ்வொரு மகிமையையும் நம்முடையதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்போதே நாமும் அவர் வாழும் ஸ்வர்க்கத்திற்கு வைகுண்டபுரிக்கு போக முடியும் நாம் பெருமாளை வணங்க வேண்டுமா அல்லது அவரை போல ஆக வேண்டுமா ஆம் நாம் ஸ்ரீ நாராயணரை போல கருணை அன்பு தூய்மை இனிமை ஆனந்தம் அமைதி அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்ப வேண்டும் அப்போது அவர் போல வரம் வழங்கும் வள்ளலாக நாமும் ஆகலாம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நான்கு கைகள் காண்பிக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீ நாராயணர் இருவரின் இணைந்த ரூபமாகும் இது அதாவது தூய்மையான இல்லற தர்மத்தை குறிக்கிறது இல்லறத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவராக ஒருவர் மற்றவருடன் ஒத்திணைந்து போகும் சமஸ்காரமுடையவராக ஒருவர் மற்றவருக்கு மரியாதை கொடுப்பவர்களாக பால் பாயசம் போல இனிமை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்போதே இல்லறம் நல்லறமாக இருக்கும் அதன் முன் உதாரணமே இந்த ஸ்ரீ லட்சுமி நாராயணரின் வாழ்க்கை கணவன் ஸ்ரீ நாராயணரைப் போலவும் மனைவி ஸ்ரீலக்ஷ்மியைப் போலவும் குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்போது இல்லறம் சுகத்தையும் ஆனந்தத்தையும் நல்குவதாக இருக்கும் மகாவிஷ்ணுவின் ரூபம் நமக்கு உணர்த்துவதே தூய்மையான இல்லற தர்மத்தை தான் அவரின் ஒரு கையில் சங்கு இருக்கும் நாம் நமது வாயினால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்ததாக இனிமை தன்மையுடையதாக இருக்க வேண்டும் மற்றொரு கையில் தாமரை மலர் இருக்கும் தாமரை மலரானது சேற்றில் இருக்கும் ஆனால் விலகி இருக்கும் அதுபோல் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக அனைவருடனும் அன்புடன் பிரச்சனைகளிலிருந்து விலகியும் இருக்க வேண்டும் மற்றொரு கையில் கதாயுதம் இருக்கும் அதாவது நமக்கு வரும் பிரச்சனைகளை ஞானம் அறிவு என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் மற்றொரு கையில் சக்கரம் இருக்கும் சுயத்தின் தரிசனம் நான் யார் நான் அழியக்கூடிய உடல் அல்ல அழிவற்ற ஆத்மா என்று உணர்ந்து கொள்வதை குறிக்கிறது இந்த நான்கு அலங்காரங்களையும் நாமும் வாழ்வில் கடைபிடிப்பதால் நாமும் அந்த தேவதை நிலைக்கு உயர்ந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியுடையவர்களாக ஆக முடியும் எங்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் மனிதனை தேவதையாக மாற்றும் ராஜயோக தியானம் உலகமெங்கும் உள்ள கிளைகள் மூலமாக இலவசமாக கற்பிக்கப்படுகிறது இத்தியான பயிற்சியின் நோக்கமே நாம் யார் என்பதை உணர்ந்து நமக்குள்ளிருக்கும் அவகுணங்களை விலக்கி தெய்வீக குணங்களை கொண்டு வருவதாகும் இந்த வித்தியாலயத்தின் நோக்கமே சுயமாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் ஒவ்வொரு தனிமனிதனும் மனிதனும் தேவதை நிலைக்கு வரும்போது நாம் வாழும் இந்த உலகமே ஸ்வர்க்கமாக மாறும் ஆகையால் இப்புனித மாதத்தில் அனைவரும் எளிய ராஜ்யோக தியானத்தை பயின்று ஸ்ரீ நாராயணருக்கு சமமாக உயர்ந்த நிலையை அடைவதற்கு முயற்சி செய்வோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம் நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி